அடிச்சு பிடிச்சி அங்கே எங்கேன்னு தெரிஞ்சு மேப்பில் போட்டோம் எடுத்து சின்ன ஆப்போசிட் ரோடு தான், ஆனால் ஆப்போசிட் ரோட்டில் வர முடியாமல் திரும்ப அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு போய் அப்புறமேட்டு வந்தோம். ஒரு 8 அடுக்கு மாடி இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 அடுக்கு மாடி பில்டிங் இது. இதில் வந்து டிஜிட்டல் லைப்ரரி தான் ஃபேமஸ். ஏன்னா மற்ற லைப்ரரிஸ் எல்லாம் புக்ஸ் நார்மலாக பிரிண்டிங் புக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், இங்கே டிஜிட்டல் லைப்ரரி 8 அடுக்கு நூலகத்தை வந்து கட்டியிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதே வீடு முன்னாடி போய் போகணும், இப்படி பின்னாடி பின்வழியும் போகலாமா? ஒவ்வொரு ஹாலுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்க மாட்டேங்குது, ஒரு ஃப்ளோர் இருக்கும். கரெக்டாக நேம் தெரியுதான்னு தெரில. அண்ணா செஞ்சுரி லைப்ரரி, அதான் மேலே தமிழில் இருக்குது என்ட்ரன்ஸ். நாங்கள் பின்னாடி பைக் பார்க்கிங்லாம் நான் பெரிய அளவில் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் பின்வழியை நிறுத்திட்டு புள்ள போக போகிறோம். ரிசர்ச் பண்ணுறதுனா இப்போ எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஜிட்டல் போர்டில் அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த லைப்ரரிக்குள்ளே தமிழில் இங்கிலீஷில் எல்லா இதுலேயும் புக்ஸ் இருக்குது. நாம் என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றத அந்தந்த ஃப்ளோரில் டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இந்த டாப் ஃப்ளோர் போன உடனே அங்கே மேலே நின்று பார்த்தோம், மேலே அந்த பிளாக் கலர் போட்டுருக்கல, அங்கே நின்று பார்க்கும்போது ஜம்ப் பண்ணலான்னு தோணுச்சு. லைப்ரரிக்குள்ளே இருக்கிற மொத்தம் 8 ஃப்ளோர், நிறைய செக்ஷன்ஸு. எப்படியும் 800,000 புக்ஸுக்கு மேலே இருக்கும் அப்படின்னாங்க. நான் தமிழ் தமிழில் மட்டுமே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே தமிழில் இருந்துச்சு, அதனால் தமிழில் மட்டுமே தேடி பார்த்து 1,00,000 புக்ஸுக்கு மேலே அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் உருது லாங்குவேஜ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் லாங்குவேஜஸ்க்குன்னு தனியாக வச்சுருந்தாங்க. இந்த அளவுக்கு பெரிய ஒரு லைப்ரரின்னா புக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு அவ்வளோ வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம்ல, அதை நினச்சிட்டு இருந்தேன் நானும். ஆனால் இங்கே புக்ஸ் படிக்கிறதுக்கு பார்க்கிங் நிறுத்துகிற இடத்துக்கு வண்டி நிறுத்தவே முடியல. ஒரு 700-800 பைக்ஸ் மட்டும் இருந்துச்சு, கார் ஒரு 100க்கு மேலே கார்ஸு. அவ்வளோ இது, அவ்வளோ புக்ஸ் படிக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் டீ ஸ்நாக்ஸ்க்கு, ஆவின்லேருந்து ஒரு டீ ஸ்நாக்ஸ்க்கு ஒரு கடை இருக்குது. மற்றபடி டீ ஸ்நாக்ஸுக்குன்னு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் வீலாக் பண்ணுறது, கேமரா எடுக்கிறதுல சீன் நின்று பார்த்துட்ருக்கேன். மேக்ஸிமம் லைப்ரரிஸ்க்கு உள்ளே கேமரா எடுக்கிறதுக்கு தெரியாமல் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம படிக்கிற புக்ஸ் அந்த மாதிரி ரீட் பண்ணிக்கலாம். வீலாக்லாம் பேசணும் அப்படின்னா நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதனால் உள்ள வீலாக்கு எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஜென்ரலாக பேசிக்கிறதுக்கு அவுட்டோரில் நின்று பேசிக்கிறதுக்குன்னு எல்லா ஃப்ளோர்லேயும் இடம் இருக்குது, அதனால் அந்த இடத்துல வந்து ஃபோன் பேசுகிறது, மற்றபடி இந்த மாதிரியான பேசுகிறது அந்த மாதிரிலாம் பேசிக்கலாம். ஆனால் உள்ளே பேசுகிறதுக்கு பின் சைலண்ட்டாக இருக்காது. பின் சைலண்ட் மீன் என்னென்னா, குண்டு சீட் டிப்புன்னு போட்டோம்னா குண்டு சீட் சத்தம் ரூம் ஃபுல்லாக கேட்கும், அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. அந்த புக்கை சர 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 எடுத்து ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும், அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது, நல்லாயிருக்கு.